ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பர் நவல் பிரகாசம். இலங்கை சேர்ந்த நம்ம நண்பர்கள் வந்து தமிழ் முல்லைன்னு ஒரு அழகான யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சேனலில் வந்து நிறைய 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 நல்ல வீடியோஸ் வரதுக்கு இருக்குது. ஸோ தமிழ் முல்லை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்க பண்ணுற எல்லா வீடியோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா. ஒன் செகண்ட், தேங்க்யூ ஸோ மச். தமிழ் முல்லை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தமிழ் முல்லை யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கும் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். தமிழ் முல்லை யூடியூப் சேனலுக்கு சற்று கொஞ்சம் வித்தியாசமான தகவலை நான் உங்களுடன் இன்று பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். இன்று மட்டுமில்லை, தொடர்ச்சியாக இந்த காணொளி ஒரு தொடர் காணொளியாக வரும் என்பதையும் தெரியப்படுத்துகின்றேன். அதாவது வந்து நான் ஒரு சில பாடல்கள், எனக்கு பிடித்த பாடல்களை எடுத்து அதை பற்றிய வர்ணனையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில் மிகப்பெரிய தமிழ் சினிமாவின் கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்களின் தமிழ் ஆட்சி செய்த பாடல் வரிகள் சிலவற்றை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இன்றைய காணொளியில் முடிந்தளவுக்கு ஒரு பாடல், இரண்டு பாடல் தான் என்னால் பதிவேற்று செய்ய முடியும். தொடர்ச்சியாக நீங்கள் என்னுடைய காணொலிகளை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து பாருங்கள், தொடர் காணொலியாக வரும் என்பதை நான் உங்களுக்கு அறியத்தருகின்றேன். ஒரு திரைப்படத்தை உயிர்ப்பிக்க செய்வது பாடல் தான். இரண்டரை மணி நேர சினிமாவில் நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து பயணிப்பது அந்த நான்கரை நிமிட பாடல்கள் தான். எண்ண ஓட்டத்தை அளந்து தலை கோதி தானாட்டவும் சட்டென்று மூச்சற்று நின்று கண்ணீர் வர வைத்து வலியை பாய்ச்சும் ஒரு வலிமை ஒரு பாடலுக்குத்தான் உண்டு என்று சொல்லலாம். பாடல் பல இனிமையான தருணங்களில் நம்முடன் எளிதே பயணிக்கும் ஒரு அருமருந்து. ஆயிரம் வார்த்தைகள் யானமிடும் கவி பேரரசு வைரமுத்து ஐயாவின் பாடலுக்கு இருக்கு சிறப்பு. சொல்லில் அடங்காது, அவ்வாறு நம்ம இதையும் தொட்டு தனி சிம்மாசனம் போட்டு அதில் ரீகாரமாக அமர்ந்திருக்கும் வைரமுத்து ஐயாவின் பாடல் வரிகளில் இதையும் தொட்ட சில பாடல்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். மதத்தை தாண்டி காதலை சொல்லிய ஒரு அழகான படம் தான் பம்பாய் என்கிற படம். அந்த காதலுக்கு உயிரூட்டியது கவி பேரரசு வைரமுத்து ஐயாவின் பாடல் வரிகள் தான் என்பது மிகையாகாது. அந்த படத்துல கதாநாயகன் வந்து பிறப்பால இந்து மதத்தை சேர்ந்தவர். கதாநாயகி பிறப்பால முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர். காதல் வலையில் விழும் ஒரு பெண்ணின் காதல் ஏக்கத்தை அழகாக கண்ணாளினே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏனினும் பேசவில்லை என்று காதல் ரசம் சொட்டு சொட்டு காதல் மயக்கத்துடன் மிகைப்படுத்தப்பட்ட பாடல் வரியில் மூச்சமடைந்த ரசிகர்கள் இன்றும் அன்றும் என்றுமே ஏராளமுங்க. ஆமாங்க, மிக அருமையான அழகான வரிகளோடு அழகான இசையில் அடுத்த பாடல் 90 கிட்ஸுக்கு ரொம்பவே பிடித்த பாடலுங்க. 90 கிட்ஸுக்கு மட்டுமா, எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்த, எப்பவுமே கேட்க தோணும் ஒரு இனிமையான பாடல். அழகான வரிகள், மனிதை வருடிய என்னவளே, ஒரு காதலன் காதலி மீதான காதலை இத்தனை அழகாக இத்தனை நயமாக கூற முடியுமா என்றால் அந்த அத்தனை தேன் சொட்டும் வார்த்தைக்கும் சொந்தக்காரர் வைரமுத்து ஐயா அவர்களால தான் முடியும். தொலைந்த இதயத்தை கால் கொலுசுல எப்படி இருக்க தேடலாம், ஆனா வைரமுத்து ஐயா அவர்கள் மிகவும் அழகாக அந்த வரிகளில் எழுதியிருக்கின்றார். தொலைந்த இதயத்தை கால் கொலுசில் தேடும் அபரிமிதமான கற்பனை வரிகளில் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார். என்ன
என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டேன் என்ற வரிகளில் தொடங்கி வருட வெறும் பூங்காற்றை எல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைப்பேன் என்று இன்றும் இதயத்துக்கு இதமான பாடலாக மனதை வருடி வருகின்றது. என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டே, இந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே, உந்தன் கால் போலே செல்லது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்து, காதல் என்றால் பெரும் என்று உன்னை கண்டதும் கண்டதுண்டே, என் கழுத்து வரை என்று காதல் வந்து இரு கண் விழிப்பிதுங்கி நின்று, என்னவளை அடியே